நீங்க எல்லா போர்டு அப்படியே பண்ணாங்க சார். நேத்து ஒரு 20-25 மினிட் பண்ணிட்டோம். அத திரும்ப வச்சிட்டாங்களே உடனே. இன்னைக்கு எடுத்துட்டோம். எடுத்தது அது மறுபடியும் அது காலையில ஏதோ ரிமூவ் பண்ணதான் எல்லாத்தையும் வச்சுக்கிறானுங்க. அதான் இப்ப நாங்க சொல்லிட்டோம், இப்ப இன்னைக்கு எடுத்துறேன் நினைக்கிறாங்க. இப்ப அது அவங்களே எடுத்துருவாங்க சார். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, நீங்க ஏன் எஃப்ஐஆர் அவங்க மேல எஃப்ஐஆர் இனிஷியேட் பண்ணி அவங்க மேல வந்து தமிழ்நாடு பிபி அந்த கிரானைட் கலர் எல்லாம் உடைச்சிருக்காங்க சார். ஸ்டேட்டோடைய இத டிஎன்பிபிடிஎல் ஆக்ட்ல அவங்கள உள்ள போட சொல்லுங்க. யார் பேனர் வச்சானோ போன வருஷம் இந்த மாதிரி பேனர் வைக்கும் பொழுது, நான் பேனர் எடுத்த போது என்ன ரிமாண்ட் பண்ணி இப்ப 8 நாள் உள்ள வச்சாங்க சார். அப்ப இல்லீகலா என்ன அப்படிங்களா? நீங்க வச்சீங்களா பேனர்? நாங்க பேனர் வைக்கல சார், வச்ச பேனரை எடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கார்பரேஷன்ல நீங்க எடுக்கல, போலீஸ் எடுக்கல, வேற யாருமே எடுக்கலங்கிறதால நாங்க போய் எடுத்தோம். டேமேஜ் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எங்களை உள்ள தள்ளுறீங்க. அப்ப நீங்களும் எடுக்க மாட்டீங்க, நானும் எடுக்க மாட்டேன். என்ன அந்த போலீஸ் அப்ப வந்து உங்களுக்கு பந்தோபஸ்துக்கும் காலையில வரல அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல கார்பரேஷன் எங்க கிட்ட வரவே இல்ல, கம்ப்ளைண்டே கொடுக்கல. நீங்க எனக்கு அப்ப அந்த லெட்டர் காப்பி கொடுங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் கேக்குறீங்களா இல்லையா? ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கேக்குறீங்களா இல்லையா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு எஃப்ஐஆர் கேக்கல, லெட்டர் பந்தோபஸ்துக்கு கொடுத்துட்டு வந்தோம் நேற்று. நீங்க எல்லாம் பண்ணணும்னா பண்ணலாம் சார், எல்லாம் பண்ணலாம். இது இல்ல அப்ப அப்ப நீங்க போய் எஃப்ஐஆர் இது பண்ணணுமா இல்லையா, ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? அவங்க மேல நீங்க எஃப்ஐஆருக்கு கம்ப்ளைண்ட் எடுத்து எங்க ஜோனல் ஆஃபீஸ்ல கூட பேசிருக்காங்க. பேசிட்டு அவங்க மறுபடியும் அவங்க ஆளுங்க இருந்தாலும் பிரச்சனை பண்ணி எதுவும் மறுபடியும் நேற்று பிரச்சனை ஆயிடுச்சு. காவலுக்கு நிக்கிறாங்க சார் பேனருக்கு. என்ன பிரச்சனை, என்ன பண்றது சார், என்ன பண்றது? நம்ம நம்ம போயிட்டு நம்மளதான் வந்து சண்டை போட வரானு இருக்கிற பார்ட்டி புள்ள அவனுங்க. நேற்று நாங்க போய் நான் உட்காந்து எடுத்தேன் நேத்து, நேத்து 30 பேனர் மேல எடுத்தோம் நேத்து, எடுத்தும் இது பண்ண முடியல. என்ன பண்றது இல்ல சார், இப்ப என்ன அவங்க மேல எஃப்ஐஆருக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா கம்ப்ளைண்ட், அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. எஃப்ஐஆர் வந்து நீங்க போட்டாகணும் அவங்க மேல. யார் பேனர் வச்சாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க கார்பரேஷன். நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னா எனக்கு வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுங்க, நான் வைக்கிறேன் நாளைக்கு பேனர். எனக்கு ஏதாவது ஒரு ஆள் பண்ண முடியாது சார், இது எங்க கவர்னர் ஆஃபீஸ் எல்லாரும் இருக்காங்க, அவங்க மூலமா தான் பண்ண முடியும். யாரு யாருக்கு? நான் வந்து ஏஐ, நான் பேசுறேன் எஃப்ஐஆர். நான் ஏஐ சார். தினத்தந்தி பேப்பர்ல நேத்து நாங்க எடுத்தோம் சார், பேர்லாம் போட்டு எஃப்ஐஆருக்கு ஏன் வந்து கொடுக்க மாட்டீங்க? நீங்க அது கொடுக்கணும்ல, ஆக்சன் இருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காததுனால தான ஒவ்வொரு வாட்டி அவங்க பேனர் வைக்கறாங்க. நீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாது, போட்டு அரெஸ்ட் பண்ணாதானே நாளைக்கு வந்து அவன் பண்ணாம இருப்பான். இல்ல அவன் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார், லெட்டர் கொடுத்து அவங்க பணம் ஏதோ கட்டின மாதிரி சொல்றானுங்க சார். அது இங்க பாருங்க, லெட்டர் காட்டுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதுல்ல. ரூல் வந்து ரொம்ப தெளிவு,
நீங்க வந்து நடைபாதைக்கு குறுக்க பேனர் வைக்க முடியாது, ஒரு பேனருக்கும் இன்னொரு பேனருக்கும் 10 மீட்டர் தூரம் இருக்கணும், இதான் ரூல். அப்போ இவங்க வந்து அப்படியே பர்மிஷன் வாங்கினாலும் இது எல்லாமே இல்லீகல் தானே, இவங்க எல்லாமே நடைபாதைக்கு தான் வச்சிருக்காங்க. நீங்க முதல்ல எஃப்ஐஆருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா எனக்கு அதுதான். நீங்க எனக்கு பண்ணிட்டு சொல்லுங்க உங்க பேர் சார். ஹலோ